வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், லிங்க் பண்ணிக்கோங்க சரிங்களா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஸ்ரீலங்கா பாகிஸ்தானோட ஃபைனல் T20 மேட்ச் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா. கிட்டத்தட்ட ஃபைனல் வந்தாச்சு. இந்த மேட்ச் எங்கே நடக்குன்னா, கிட்டத்தட்ட துபாய் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம், துபாய் அந்த வெனியூவில் தான் நடக்குது சரிங்களா. ஸ்கோர் வந்து ஆவரேஜாக உங்களுக்கு 140 ஒரு 160 அந்த கேட்டகரியில் தான் வரும் சரிங்களா. அந்த மாதிரி இந்த ஸ்கோரில் தான் வரும். ஃபாஸ்ட் ஸ்பின்னு ரெண்டுக்குமே கொஞ்சம் பேலன்ஸாக தான் இருக்கும் சரிங்களா. அதனால் நீங்கள் கொஞ்சம் பேலன்ஸாகவே எடுத்துக்கோங்க. பாகிஸ்தான் டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் எடுத்ததுன்னா மேக்ஸிமம் வின் பண்ணுறதுக்கு 75% வாய்ப்பு இருக்கும் சரிங்களா. ஹெட்டு கட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 22 ட்ரிப்பு ஹெட் டு ஹெட் ப்ளே பண்ணியிருக்காங்க. இதில் ஸ்ரீலங்கா 9 ட்ரிப் வின் பண்ணியிருக்காங்க, பாகிஸ்தான் 13 ட்ரிப் வின் பண்ணியிருக்காங்க சரிங்களா. 23 ட்ரிப்பு, ஒரு ட்ரிப்பு வந்து நோ ரிசல்ட் ஆகிடுச்சு சரிங்களா. போன ட்ரிப் லாஸ்ட் மேட்ச் வந்து ப்ளே பண்ணதில் அதை வந்து ஸ்ரீலங்கா வின் பண்ணிட்டாங்க, அதை ஆட் பண்ணி வச்சோம்னா ஓகே. இப்போ இவங்கள லெவலில் ஏதாவது சேஞ்ச் இருக்கான்னா அதையும் வேணால் பார்த்துடலாம். அவங்க இதான் அவங்களோட ப்ராபபிள் லெவலு. பத்தும் நிஷாங்கா, குஷால், மெண்டி, சரித், அசலங்கா, இல்லைனா தனஞ்சியா, டி சில்வா, தனுஷ்கா, குணத்திலகா, பனுங்க, ராஜபக்ஷா, தசுன், சனாக்கா, வணிந்து, கசரங்கா, சமைக்கா, கருணரத்னே, மகேஷ், திக்சனா, பிரமோத், மதுசன், அல்லனா அஜிதா, பெர்னண்டோ சரிங்களா, த்ரிஷான், மதுசன்கா. இதுதான் இவங்களோட ப்ராபபிள் லெவலு. பாகிஸ்தானோட லெவலையும் பார்த்துடலாம். முகமது ரிஸ்வான், பாபர் அஷாம், பக்கர் ஜமான், இப்திகர் அக்மித், சதாப்கான், முகமது நவாஜ், அஷிப் அலி, குஸ்தில் ஷா, ஹரிஷ் ரோப், நஷீம் ஷா, முகமது ஹஸ்னே சரிங்களா. இதுதான் பாகிஸ்தானோட லெவலு. சப்போஸில் சேஞ்ச் ஆனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். டீம் எடுக்கிறதுக்கு முன்னாடி, ஆசியா கப்போட இது வரைக்கும் ஃபஸ்ட் மேட்ச்லேருந்து லாஸ்ட் மேட்ச் வரைக்கும் உங்களுக்கு டீம் நான் காட்ட போகிறேன். கொஞ்சம் நான் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. வந்த பேட்டர்ன் ஒரு வராதுன்னு சொல்லியிருக்கோம், அதே தான் நடந்திருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் காட்டிடுறேன். ப்ளஸ் கேப்டன் எந்த ப்ரெசண்ட்டுங்கிறதையும் நான் இதை முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டிடுறேன் சரிங்களா. ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள், வந்த பேட்டர்ன் ஒரு வராது சரிங்களா. ஒருத்தர் நேற்று கமெண்ட் கொடுத்துருந்தாரு, அவர் என்ன கொடுத்துருக்காருன்னா, வந்த பேட்டர்னும் வந்திருக்குன்ட்ருக்காரு. வந்த பேட்டர்ன் வருங்க, மேட்ச்சுக்கு அப்புறம் அடுத்த மேட்ச் வராது, அதுக்கடுத்த மேட்ச் வேணால் வரும். கண்டினியூஸாக இன்றைக்கி மேட்ச் நடக்குனா அடுத்த மேட்ச் அதே பேட்டர்ன் வராது, அதுக்கடுத்த மேட்ச் வேணால் மாறும் சரிங்களா. ஃபஸ்ட்டு மேட்ச் தான் இது. மூணாவது மேட்ச் பாருங்கள், அதே பேட்டர்ன் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு மேட்சில் நடந்த பேட்டர்ன், 4 பேட்ஸ்மேன், 3 ஆல்ரவுண்டர் வந்திருக்கு சரிங்களா. அவர் இதை பார்த்துட்டு தான் அவர் கன்ஃபியூஷன் ஆகி கமெண்ட் கொடுத்துருக்காரு நேற்று. ஓகே, 12 மேட்ச் கிட்ட இது வரைக்கும் முடிஞ்சிருக்குங்க. அந்த 12 மேட்ச் காட்டிடுறேன் பாருங்கள். உங்களுக்கு 12 மேட்சுமே வந்த பேட்டர்ன் வரவே வராது, கொஞ்சமாவது சேஞ்சாக இருக்கும் சரிங்களா. 12 மேட்சோட ட்ரீம் டீமையும் உங்கள்கிட்ட காட்டிடுறேன் பாருங்கள். கொஞ்சம் சேஞ்ச் இருக்கும் சரிங்களா. 1, 2, 3 மாறிட்டே வரும். 1 ஆல்ரவுண்டரில் 4 வருவாங்க, இல்லைனா கீப்பர் 2, எல்லாம் பவுலர்ஸ் 5, பேட்ஸ்மேன் 4, அந்த மாதிரி வந்து மாறிட்டே இருக்கும். அப்போது இந்த பேட்டர்ன் இன்றைக்கி வராதுங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க சரிங்களா. 3 பேட்ஸ்மேன், 3 ஆல்ரவுண்டர், 4 பவுலர், 1 கீப்பர், இதுதான் லாஸ்ட்டாக வந்திருக்கு இவங்க ரெண்டுத்துக்குள்ளே. இது வராதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்போது பேட்டர்னை எப்படி எடுப்பீங்கன்னு கெஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. சப்போஸ் 3 ஆல்ரவுண்டர் வந்தாலும் கீப்பர் வேணால் டபுள் கீப்பர் ஆகிரும் சரிங்களா. அந்த பேட்டர்ன் வரும், எப்படியோ ஆனால் இந்த பேட்டர்ன் மட்டும் வராது. ஓகே, இப்போ ஃபஸ்ட்லேருந்து நம்ம இன்னும் இது ஒன்று கேப்டன் ஆப்ஷனையும் காட்டிடுறேன். கேப்டன் ஆப்ஷன் வீடியோ வேணால் நீங்கள் ரிவ்யூ வேணால் பண்ணி பாருங்க ரிவ்யூ சரிங்களா. மொத்தம் 12 75 மேலே, மொத்தம் 12 மேட்ச் முடிஞ்சிருக்கு, 75 மேலே 3 ட்ரிப்பு கேப்டன் ஆகியிருக்காங்க சரிங்களா. 40 கீழே சரிங்களா, 40 கீழே 3 தடவை வந்திருக்காங்க. இந்த 50-60 சரிங்களா, 50-60 தான் உங்களுக்கு 6 ட்ரிப்பு கேப்டன் ஆகிடுறாங்க சரிங்களா. இதை உங்களுக்கு எடுத்து காட்டினா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் தான்.
காட்டியிருக்கு சரிங்களா. இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, டீம் எடுக்க உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். ஓகே, இப்போ டீம் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஹை பர்சன்டேஜ் நம்ம ரூல்ஸ் படி எடுத்துருங்க சரிங்களா. முகமது ரிஸ்வான், பாபர் அசாம், பத்து நிஷாங்கா, ஹசரங்கா, முகமது நவாஜ், ஹரிஸ் ரூப், அவ்வளோதாங்க. மொத்தம் ஆறு பேர் இருக்காங்க, இல்லை மூணு இல்லை நாலு பேர் கன்ஃபார்ம் உள்ளே வருவாங்க சரிங்களா. யார் வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் முகமது ரிஸ்வான், ஹசரங்கா, ஹரிஸ் ரூப், பாபர் அசாம் எடுத்தால் ஓகே தான், அல்லது நிஷாங்காவை எடுத்தாலும் ஓகே தான் சரிங்களா. பேட்டிங் லைனில் இந்த ரெண்டு பேர் தான் ஹை பர்சன்டேஜில் இருக்காங்க, ஏதோ ஒரு பிளேயர் கன்ஃபார்ம் உள்ளே வந்துடுவாங்க. நீங்கள் யார் வேணாலும் நாலு பேர் சூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஓகே, நவாஜ் அல்லா சதாப்கான் ரெண்டு பேரில் ஏதோ ஒரு பிளேயர் எடுங்க. ரெண்டு பேர் எடுத்தீங்கன்னா கீழே ஒரு பவுலர் ட்ராப் பண்ணிடுவேன். குஷால் மண்டிஸை எடுத்துக்கோங்க, அப்புறம் ராஜபக்சேவை எடுத்துக்கலாம், ராஜபக்ஷா. பக்கர் சமான் எடுங்க, இல்லைன்னா சிலங்க வந்தாலும் எடுத்துக்கோங்க சரிங்களா. அவர் ஒரு நல்ல பிக்கு தான். சதாப்கான் எடுத்துக்கோங்க, அப்புறம் ஷனக்காவை எடுத்துக்கோங்க. ஷனக்கா, கருணரத்னே டாஸ் போட்டோன்னே பேட்டிங் செகண்டில் அட்வான்டேஜ் அதிகம் வின் பண்ணுறது சரிங்களா. நம்ம இப்போதைக்கு டெமோ டீமாக தான் எடுக்கிறோம், பாகிஸ்தான் செகண்டில் படிக்கிற மாதிரி தான் நான் உங்களுக்கு டீம் எடுக்க போகிறேன், எடுக்கிறோம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பிடிக்க மாதிரி இருந்தால் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் சரிங்களா. ஓகே, இப்படி தான் எடுத்துருக்கோம். நம்ம வின் பண்ணுற டைமில் மேக்ஸிமம் நாலு பவுலர் கண்டிப்பாக வேணும் சரிங்களா. அஞ்சு வேண்டாம், நாலு கன்ஃபார்ம் உள்ளே வந்துடுவாங்க. நீங்கள் கீழே ஒரு பவுலரை சேஞ்ச் பண்ணால் நவாஜை கொண்டு வந்துருக்கேன் சரிங்களா. ரெண்டு ஸ்பின் இருக்காங்க, ஒரு ஸ்பின் நான் கொண்டு வந்துருக்கேன். ரெண்டு ஸ்பின்னும் வரவும் வாய்ப்பு இருக்குது, ஏன்னா மொத்தமே இவங்க அஞ்சு பவுலரோடு தான் ப்ளே பண்ணுறாங்க. அஞ்சில் ஒன்று தான் வெளியில் போகும் சரிங்களா. பாகிஸ்தானில் ஒரே ஒரு பவுலர் யாரும் தெரியல, அது அவங்களும் தான் நீங்கள் ட்ராப் பண்ணணும். நாலு பவுலர் கன்ஃபார்ம் உள்ளே வருவாங்க. பாகிஸ்தான் செகண்டு பிடிச்சா சரிங்களா, ஃபஸ்ட்டு பிடிச்சா இந்த டீமே சேஞ்ச் பண்ணணும். அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. கேப்டன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் முகமது ரிஸ்வான், நஷீம் ஷா, அப்புறம் சதாப் கான், பாபர் அசாம் ரிஸ்கி தான் சரிங்களா. போடனா போட்டு பாருங்கள். குஷால் மண்டிஸ் நல்ல பவுல் பேட்ஸ்மேனு, இவர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சதுன்னா கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும் சரிங்களா. செகண்டு பிடிச்சா இவரை கண்ணை மூட்டிட்டு கேப்டனாக போட்டுடலாம். ஃபஸ்ட்டுங்கும் போது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, இருந்தாலும் நின்று அடைக்கு வாய்ப்பு இருக்குது. போட்டு பார்க்கணும் பாருங்கள். இந்த டீம் வந்து பாகிஸ்தான் செகண்டு பிடிக்க மாதிரி தான் எடுத்திருக்கோம், டாஸ் போட்டால் தான் கொஞ்சம் நல்லாவே எடுக்க முடியும் சரிங்களா. இப்போதைக்கு நான் பாகிஸ்தான் வின் பண்ணுறதுக்கு ஒரு 70% வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது, பார்க்கலாம். டாஸ் வந்தால் தான் எல்லாமே தெரியும் சரிங்களா. நிறைய ட்ரிப் பார்த்துருக்கேன் நான், ஃபைனலுக்கு முந்தின மேட்ச்சு லாஸ் ஆகிற டீம் ஃபைனலில் வந்து கப் அடிச்சுட்டு போயிருக்காங்க, நிறைய மேட்ச் நான் பார்த்துருக்கேன் சரிங்களா. இப்போ ஆசிய கப்பே ரீசெண்டாக எடுத்துக்கோங்க, இந்தியா வந்து பாகிஸ்தானை ஃபஸ்ட்டு வின் பண்ணிட்டாங்க, ஆனால் முக்கியமான நாக் அவுட் மேட்ச்சை தோத்துட்டாங்க. நம்ம அவங்கள வின் பண்ணால் உள்ளே போகிற மாதிரி இருந்தது, அவங்கள்ட்ட லாஸ் ஆகிட்டோம் நம்ம, அவங்க டீம் இறங்கிட்டோம். அதனால தான் சொல்ல வரேன், சுமாரான மேட்ச்சில் லாஸ் ஆகிட்டாங்க பாகிஸ்தான் சரிங்களா. ஃபைனல் மேட்ச்சில் விட்டு கொடுக்காமல் வின் பண்ணுற மாதிரி தோணுது, உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு பார்த்துக்கோங்க. அவங்களோட வெனியூ தான் மேக்ஸிமம் யூஏ வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் சரிங்களா. இந்த மேட்ச் வின் பண்ணுறதுக்கு பாகிஸ்தான் 70% வாய்ப்பு இருக்குது, இருந்தாலும் டாஸ்ன்னு ஒரு பிரச்சனை இருக்குது துபாய் கிரௌண்டில் சரிங்களா. அதனால் டாஸை பொறுத்த எல்லாமே அமையும். இப்போ வேணால் நீங்கள் டீம் க்ரியேட் பண்ணி கான்டெஸ்டில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க, டாஸ் போட்டோம்னா மட்டும் இப்போ டீம் எடுத்து போட்டுக்கலாம் சரிங்களா. ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம ரிப்ளை பண்ணுவோம். இந்த வீடியோ அவ்வளோதான், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பார்த்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். ஓகே, நன்றி, வணக்கம்.